நடிகர் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான பீஸ்ட் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் அடுத்த படத்தில் எப்படியாவது ஹிட் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் பணியாற்றி வருகிறார் தளபதி விஜய். அவர் நடிப்பில் தற்போது வாரிசு திரைப்படம் உருவாகி வருகிறது. பிரபல தெலுங்கு இயக்குநரும் தமிழில் தோழா படத்தை இயக்கி வருமான வம்சிலால் இப்படத்தை இயக்குகிறார். வாரிசு படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக ராஜ்மிகா மந்திரா நடித்து வருகிறார். இவர்கள் இருவரும் ஜோடியாக நடிப்பது இதுவே முதல் முறை. இதே போல் பிரபு, பிரகாஷ் ராஜ், ஷியாம், சரத்குமார், சம்யுக்தா, குஷ்பு, யோகி பாபு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்து வருகிறது. தில்ராஜ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்திற்கு தமிழ் இசையமைக்கிறார். வாரிசு படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையிலும், இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்திலும், மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு தற்போது விசாகப்பட்டினத்திலும் நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் ஆப் டிசைனராக நடித்து வரும் இப்படத்தை வருகிற 2023 ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர். வாரிசு படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்களும் வீடியோக்களும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்போது மருத்துவமனை ஒன்றில் வாரிசு படத்தின் ஷூட்டிங் நடைபெற்ற போது எடுத்த வீடியோ காட்சி கசிந்துள்ளது. அதில் நடிகர் விஜய் மற்றும் பிரபு ஆகியோர் உயிருக்கு போராடும் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து பதறியபடி தள்ளி செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.